பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன் பராமரிக்கும் தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனை தந்தவர் தயவு பாராட்டுவார். அது மட்டுமல்ல, பராமரித்து காப்பாற்றுகிற தேவன். எனக்கு அன்பானுடைய உங்களுடைய வேதாகமத்தை எங்கு இருந்தாலும் சரி தேடி கையிலே எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பலாம். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:8 ரெண்டு ராஜாக்கள் 4:8 திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற வரைக்கும் பாடுமா? ராஜாக்களின் புஸ்தகம் 4:8 பின்பு ஒரு நாள் எலிசா போயிருக்கும் போது, நல்ல கவனிங்க, ரெண்டு தீர்க்கதரிசிகளை நாம் பெரிய ஆட்களாய் பார்க்கிறோம். ஒன்று யாரு? எலியா. இந்த எலியாவுக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாது. அப்போ சொன்னோம் போடியெல்லாம் பாஸ்டரோ கிடையாது. அவர் யாரு? திஸ்பியனாகிய எலியா. இல்லையா, அவருக்கு கொடுக்கிற பட்டமே என்னது? திஸ்பியனாகிய கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, அவ்வளவுதான். ஆனா அந்த எலிசாவுக்கு என்னது? எலியாவின் கைக்கு தண்ணீர் நீர் வார்த்தை
சாப்பாத்தின் குமாரனான எலிசா. அவ்வளவுதான். இந்த எலிசாவுக்கு வேலை என்ன தெரியுமா? ஒரு வேலை இல்ல. எப்ப இங்க ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுவீங்கல்ல, கை கழுவுவீங்கல்ல, அதுக்கு தண்ணி ஊத்துறேன். இதுதான் இந்த எலிசாவுக்கு வேலை. இந்த எலிசா ஒரு காலத்துல என்ன செய்து கொண்டிருந்தவன், 1 Kings 19:19-20 வாசிக்கிறோம். அவன் ஏரை ஓட்டி கொண்டிருந்தவன். எனக்கு கர்த்தர் பெரிய ஞானியெல்லாம் ஆக்குறதுல பேதையை ஞானியாக்குகிற தேவன், பைத்தியத்தை தெரிந்து கொள்ளுகிற தேவன். நாம நினைக்கலாம், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும். ஒன்றுமில்லாத ஒன்னையும் என்னையும் உருவாக்குகிற தேவன். நாம சொல்லுவோம், சொல்ல முடியாது. அப்படியே அவன் அவிட விட்டு புறப்பட்டு போய் படுத்துக்கிட்டான். எங்க சூரச்செடி கீழே ஆண்டவர் சொன்னார் நீ எழுந்திரு போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு மட்டுமல்ல அவனுக்கு 3 வேலையை கொடுத்தார். 1 Kings 19:15 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதன்பிறகு ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் கொடுத்தது, அதனால வந்தார், சால்வையை போட்டார். உடனே எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வர, அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். இவர் சொன்னார், நீ போ, நான் செய்ததை மறந்துடாதேன்னார். உடனே பார்த்தார், இந்த எலிசா மரமூட்டுக்களை ஒடித்தார், மாடுகளை அடித்தார், சமைத்தார், ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு வந்தவர். ஆனா கிடைச்ச வேலை என்னது? தண்ணி ஊத்து. நம்மளா இருந்தா இருப்போமா? நான் யாரும் எவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலையா? எனக்கு அன்பான கொடுக்கிற வேலையில சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, ஆனா அவன் பணிவிடைக்காரன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரன, யாரு பெரியவன்? இயேசு சொன்னார்ல, யார சொன்னாரு, பந்தி இருக்கிறவன் பெரியவனா பணிவிடைக்காரன் பெரியவனா? பந்தி இருக்கிறவன். எனக்கு கண்பவன, இந்த எலிசா அவர் கூட கைக்கு தண்ணி ஊத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கேட்டார், கர்த்தரே நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துங்க, நேரம் இல்லை. 2 Kings 2 என்ன கர்த்தர் கில்காலுக்கு போக சொன்னார்னாரு, இவர் நானும் வருவேன்னார். பெத்தேலுக்கு போக சொன்னார்னார், நான் வருவேன்னார். அடுத்தாப்புல யோர்தானுக்கு போக சொன்னார்னார், அங்கேயும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு வந்தார். அப்படி வரும்போது, யோர்தான் மட்டும் வரும்போது, இவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? 2 Kings 2:9-10 வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, அவர்கள் இருவரும் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, ஏன்னா கடைசி நேரம் வந்துருச்சு இல்லையா? நம்ம பாடுறோம், நம்ம அழகா பாடுறோம்ல, எத்தனை நேரம் பாடுறோம். நெருங்கிலே மறுகிலே
கடைசி நேரம் வந்துருச்சு தெரியுது. கேக்குறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் உள்ளே உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். யோர்தானுக்கு வந்தாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. மேலிருந்து ஒரு சால்வதான் விழுந்துச்சு, அதை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த போது அந்த ரெண்டாய் பிளந்தது. இப்படி அழைக்கப்பட்டவனா யாரு? எலிசா. இவன் ஒரு நாள் சூனேவுக்கு வந்திருந்தான். அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். பராமரிக்கிறா பாருங்க, பராமரிக்க ஒரு நாள் கூப்பிட வாங்க ஐயா, எங்க ஊழியக்காரர் எங்க வீட்டுல வந்து என்ன செய்யணும், சாப்பிட்டு போகணும் அப்படின்னா. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போது, போஜனம் பண்ணும்படி என்ன செய்வான், வந்து தங்குவான். அவள் ஒரு நாள் பார்த்தா ஊழியக்காரன் வந்தாரு, சாப்பிடுறாரு, போயிடுறாரு, பரவாயில்ல. இந்த பக்கம் ஊழியத்துக்கு அடிக்கடி வரும்போதெல்லாம் ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வருதுன்னு தெரியல. நானும் இங்க 31 வருஷம் இந்த நாகர்கோவில் இருக்கிறேன். கொண்டு சர்ச்சில் எழுதி வச்சு பூட்டி போட்டு போறாங்க கதவை இறுக்கி. ஆனால் இருந்து ஊழியம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு மனசு யாருக்கும் இல்லை. ஏன்னா நான் பார்த்த அளவில் பாருங்க, எத்தனை வீடு இன்னைக்கு பூட்டி கிடக்கு. அந்த சுனேமியால் தனக்கு ஒரு வீடு தான் இருந்துச்சு, கூட ஒன்றும் இல்லை. அவன் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் இங்கே தங்கட்டுன்னு அவள் புருஷனோடு பேசுகிறாள். வாசிக்க பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிற இது ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்மளும் என்ன செய்யணும், பரிசுத்தமா இருக்கிற மாதிரி காட்டுறதில்ல, உண்மையிலே இருக்கணும் பரிசுத்தவான் என்று அவங்க காணணும். நம்ம சொல்லிக்கிற கூடாது, நீதிமான் தான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நான் சொன்னா போதாது, அவன் பார்க்கணும். பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அது வரைக்கும் மொட்டை மாடியா தான் இருந்துச்சு அவ வீடு. ஏன்னா அப்படித்தான் இங்க வேதம் சொல்லுது, அவள் மெத்தையின் மேல் சிறு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலை, ஒரு மேஜையையும், நாற்காலியையும், குத்துவிளக்கையும் இது ஒண்ணு குத்துவிளக்குன்னு குத்துவிளக்கு அந்த காலத்துல நீங்க பழைய ஏற்பாட்டு காலம் அதை மறந்துடக்கூடாது. வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ஏதோ வச்சிருந்தாங்க குத்துவிளக்கு. அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால், ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி, நல்ல கவனிக்க, சொன்னது மட்டும் இல்ல கட்டி அந்த அறையில இவன் சொன்ன அத்தனையும் போட்டு ஒரு நாள் வந்து அங்க தங்கி இருக்கார். யாரு? எலிசா. ஆமா, ஏன்னா இன்னைக்கு சொல்றது எல்லாருக்கும் லேசு. நம்ம கூட வள்ளுவன் சொல்லி கொடுத்தானே, திருக்குறள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அதான் முக்கியம். இன்னைக்கு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, ஆனா இவ சொன்னது மட்டுமில்ல செய்தாள். அறையை கட்டினா அதை மாதிரி அரிசியா அவ சொன்னபடி கட்டில போட்டா, மேஜையை போட்டா, குத்துவிளக்கு வச்சா, கரெக்டா வந்து ஊழியத்துக்கு தங்கியிருந்தான். ஒரு நாள் இப்படி தங்கி இருக்கையில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். சரி, அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசி இவன் மூணாவது தீர்க்கதரிசியா வந்திருக்க வேண்டியவன். அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு ஓடி போனாலும் யாரு? கேயாசி. கேயாசியை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். சரி, அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். இன்னைக்கு ஊழியக்காரன் முன்னாடி நிக்கிறது அவ கரெக்டா பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போய் கரெக்டா நின்றாள். நம்ம ஆட்கள் போய் தோல்லையே கை போட்டுருவான். நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணை அப்படின்னா எல்லாத்தையும் விசாரிச்சு, தங்குறதுக்கு இடம் கொடுத்ததும் அல்ல, உன்ன உடம்பு கொடுத்தவும் இல்லை, உடை கொடுத்தால இருக்க இடம் கொடுத்ததும் அல்ல. எப்ப வந்தாலும் அந்த அறை யாருக்குரியது? அவருக்கு. அவருக்குரியது. அப்படி ஒதுக்கி வச்சிருந்தாங்க.
நான் சொன்ன பத்திரம் போட்டு எழுதி கொடுக்க வேணாம். ஓடியம் செய்யும்போது தங்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இடத்த தான் இடத்துல கொடுக்குறதுக்கு ஆசை. அது எப்படி கொடுக்க முடியும்? கண்ணு தெரிஞ்ச அப்புறம் கண்ணு தெரிய அவளுக்கு கொடுப்போமா? அவங்க எப்படி வச்சுக்கிடுவாங்களோ பயம்ல. அல்லேலூயா. எனக்கு கண்பார்வளே நாம இன்னைக்கு பாடுவோம். என்ன பாடுவோம்? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 11:24. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். மறந்துடக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவா அப்படி கிளியர் கட்டா எழுதி கொடுத்துருக்கு. இவன் தன் இடத்துல தங்கி இருக்கும் போது இந்த கேஆசி பார்த்து கேட்கிற இத்தனை சலக்கரணையோடு சகல சலக்கரணையோடு விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஐயா நன்றி ஒரு வார்த்தை. எத்தனை பேர் சொல்றான்? 10 குஷ்டரோ சோமானா, ஆனா எத்தனை பேர் வந்தா? ஒரே ஒரு ஆள். அதுல அண்ணியன் தான் வந்தான். நாம என்ன செய்வோம்? கொடுத்தா கொடுத்தாக இருந்தோம். நாங்க என்ன கேட்டோமா? கேட்க வேண்டியதில்லை. கத்தர் கொடுத்தார். இவன் கூட்டு கேட்குறான், அவளுக்கு நான் என்ன செய்யணும்? ஏன்னா ஐயா நன்றி மறப்பது நல்லதே கிடையாது. நன்மை செய்தால் மேன்மை உண்டு, அது கத்தர் தருவார். நாம நன்றி மறக்கக்கூடாது. கேட்குற வாசிக்க நாராயணம். நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று உண்டோ அவளை கேள் என்றான். அவளை கேளுப்பான். அதற்கு அவள் சொல்றா பாருங்க, எனக்கு ஐயோ அது வேணும் இது வேணும் கேட்கல. நாமள அந்த கேட்கறது கேட்கிறா கொஞ்சம் நல்லா கேட்டு வைப்போம். அவ சொன்னா, நான் என் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கேன்? நான் சுகமாய் குடியிருக்கிறேன். எனக்கு ஒன்னும் குறை இல்லை. என்ன ஆண்டவர் எப்படி நடத்துவா? Thank you.
கண்பானவளே அவ சொல்றா பாருங்க ஆண்டவர் கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை மறைக்க விட அவசரா என் ஜனத்தின் நடுவே நான் எப்படி இருக்கேன் சுகமாய் குடியிருக்கிறேன் ஆமா அப்பவும் அவன் கேட்கிறான் ஏதாவது ஒரு குறை இருக்கும் உன்ன தெரிஞ்சுக்கங்க குறையில்லாத மனுஷனே உலகத்திலே கிடையாது ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்ப கேஎஸ் சொன்ன அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை உடனே சொன்னாங்க திரும்ப வரும்போது நீ என்ன செய்வே மறுபடியும் அந்த பிள்ளைக்காக எலிசா அங்கிருந்து வந்து அந்த பிள்ளையின் மேல கண்ணோடு கண்ணு கையோட கை உள்ளங்கையோட வச்சு அப்படி மேல படுத்து எந்திரிச்சாய் அந்த பிள்ளை என்ன செஞ்சு தும்மி மறுபடியும் உயிர் பெற்றது. வேதம் சொல்லுது என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஐயா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனும் மரியாமலும் இருப்பான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பராமரிக்கும் தேவன் இந்த தலைப்புல தான் உங்களை பேசிட்டு வரேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயோ என்ன கட்டினவனே பராமரிக்க மாட்டேன்றானே. கவலைப்படாதீங்க, நான் ரெண்டு கண்ணு போன பின்னாடி என்ன இத்தனை வருஷம் 67 வயசாச்சு, இதுவரைக்கும் பராமரித்து வருகிற தேவன் உங்களையும் பராமரிப்பார், மாற்றம் கிடையாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஒரு நாள் புரோகிராம தாங்குவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா எங்க சபை முற்றிலும் பார்வையற்ற மக்கள் சபை, ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க இருக்குது, இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுல பாதி பேருக்கு நல்ல வேலை கூட கிடையாது, சாலை ஓரத்திலையும் ஆங்காங்கே பஸ்ஸுகள்லையும் வீதிகளில் நிற்கிறவங்க, இவர்களும் ரட்சிக்கப்படும். எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்கு, இந்த பார்வையற்றோர் மறித்தா கூட சொந்தக்காரர் வரமாட்டான். ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு ஆடிய வேதாபம் கொடுக்க உதவலாம், அவர்கள் தங்கியிருப்பதற்கு அறைகள் கட்டுவதற்கு, அது மட்டுமல்ல உடை கொடுப்பதற்கு உதவலாம். பார்வையற்றோருக்கு ரெண்டு பேரும் கணவன் மனைவி பார்வையில்லாமல் இருந்தால் அவருடைய பிள்ளைகளின் கல்விக்காக உதவலாம். எத்தனையோ வழி இருக்கு. ஒருவேளை நீங்க கேட்கல, நாங்கள் வந்து பார்க்க வரலாமா பிரதர்? தாராளமா போன் பண்ணிட்டு வாங்க, அலைஞ்சிடாதீங்க. எப்படி உங்களை தொடர்பு கொள்றது? இங்க ரெண்டு போன் நம்பர் டிஸ்பிளேல காட்டுவாங்க, ரெண்டுலயுமே ஜிபே உண்டு, போன்பே உண்டு, நீங்கள் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். ஆனா திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. உங்கள் ஜபக்காரியம் ஏதாவது தேவைப்பட்டால் நான் அப்புறம் அவங்க இருக்காங்க இவங்க போயிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், இருந்தா கண்டிப்பா நானே எடுத்து உங்கள்கிட்ட பேசுவேன். 10 மணிக்கு மேல காலையில தாராளமா கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன், இப்பவும் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஐயா பராமரிக்கிற தேவனை நோக்கி நீங்களும் ஐயா அவர் பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி, இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுந்து பாருங்க, உங்களை பராமரிப்பார். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. பராமரிக்கும் தேவன், யோபுக்கு வாய்த்த மனைவி பராமரிக்கல, வேலைக்காரன் பராமரிக்கல, ஆனா கர்த்தர் அவனை பராமரித்து மறுபடியும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தது உண்மையானா? இது கேட்கிற ஒவ்வொருவரையும் பராமரித்து ஆசீர்வதிங்க, உடைய கண்ணீரை தொடங்க, கவலைகளை மாற்றுங்க. யார் யார் எந்தெந்த இடத்துல உறவுகளை இருந்தும் இல்லாதது போல, சொந்தங்கள் இருந்தும் இல்லாதது போல, பிள்ளைகள் இருந்தும் பிள்ளை பெறாத பெற்றோரை போல, யார் யார் அந்த பராமரிப்பற்று இருக்கிறார்களோ, அந்த வயது முதிர்ந்த மக்களை எல்லாம் ஒரு விசை கர்த்தர் நினைத்து பராமரிக்க வேண்டும் என்று நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீரா.
இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்தி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.